முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இவங்க அடிக்கடி பாஜகவை பற்றி சொல்கிறது. அரசின் மிக முக்கியமான பொறுப்புகளையெல்லாம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது அண்ணாமலை ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். என்னென்னா, முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், அவருடைய நெருங்கிய நண்பர் என்பதனால இந்த அரசு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். யாருக்கு என்ன பதவி அப்படின்னா, தமிழ் மாநில குற்ற வழக்குகள் ஆணையம்னு இருக்குது, அதோடய இயக்குநராக ஹசன் அலி ஜின்னா அவர் தான் வந்து ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த குற்ற வழக்குகளுடைய ஆணையத்துக்கு வந்து லீடராக ஏற்கனவே அவர் இருந்தார். 3 வருஷம் அவருக்கு டேர்ம் இருந்தது. இப்பொழுது அதோடைய ஆணையத்தின் இயக்குநராகவே அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இப்பொழுது இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இதை வந்து வாபஸ் வாங்கணும்னு கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கார். நேற்று அண்ணாமலை உடனடியாகவே இந்த செய்தி வந்த உடனே அவர் கண்டிச்சிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அண்ணாமலையோட கருத்தை நான் வழிமொழிகிறேன். அவர் அதிலே இன்னொன்னு சொல்லியிருக்கார். அண்ணாமலை இந்த இதுக்கு இந்த டைரக்டர் போஸ்ட்டை 8 மாதம் வேக்கண்ட் விட்டு வச்சுருந்தாங்க. ஏன், என்ன காரணம்? இந்த ஹசன் முகமது ஜின்னாவை தாண்டி வேறு திறமைசாலி இளைய இல்லையா? உங்களுக்கு வேண்டியவர்னா அவர் கட்சியில் பொறுப்பு கொடுங்க. எத்தனையோ கிரிமினல் கேஸுகளை நடத்தக்கூடிய, எத்தனையோ திறமை வாய்ந்த, அனுபவம் வாய்ந்த, நீண்ட நெடிய நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ள வழக்கறிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு நீங்கள் ஹசன் முகமது ஜின்னாக்கு கொடுக்கறது வந்து உங்களுக்கு கைத்தடியாக, உங்களுக்கு ஜாலராக, உங்களுக்கு காக்கை கூட்டமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்குறதுனா அதை உங்கள் கட்சியில் வச்சுக்கங்க அப்படின்னு இளம் சிங்கம் அண்ணாமலை கடுமையாக சாடியிருக்கார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தவிழ்ந்த பாடியாரும் இதை ஆதரிச்சிருக்கார். ஏன்னா தவிழ்ந்த பாடியார் வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கம் திமுக பங்காளிகள் அப்படின்னு பேசக்கூடிய இவங்க இதை சொல்லிருக்கிறத ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கரடியே காரி துப்பின மொமெண்ட் அப்படிங்கிறதான் தவிழ்ந்த பாடியார் எதிர்ப்புன்னு நினைக்கிறேன். அவர் இஸ்லாமியர்னு தெரியாமல் ஒரு வேளை இல்லை, அது வேறு இருக்குது. நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க. அது தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் எஸ்டிபிஐட்டை கூட கோச்சிக்காதீங்க. நாங்கள் அவரை எதிர்த்தோன்னு நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆண்டே எங்களுக்கு ஓட்டு பிச்சை போடுறவங்க நீங்கள் தான் அப்படின்னு எதாவது சொல்லுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பேரை சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார்னா அவருக்கு உண்மையிலேயே அவர் நிஜமாகவே அவர் பாராட்டப்பட வேண்டியார். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் அவருடைய செயல்பாடை வச்சு சொல்ல முடில. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தோன்னு வச்சுங்க, இவர் ஏற்கனவே 1000 விளக்கு எம்எல்ஏக்கு நின்று தோற்று போனவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி அமைப்பாளராக ஸ்டாலின் இருக்கும்போது இவர் வந்து இணையமைப்பாளராகவும் இருந்தவர். ஆனால் இவர் வந்து எத்தனை கேஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் வாதாடி இவரை கொண்டு இது பண்ணாங்கன்ட்டு பிளீடராக 3 வருஷம் இவர் வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கு பிளீடராக வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அதுவே வச்சுருந்துருக்கக்கூடாது. ஏன்னா பதஞ்சலி அப்படின்னு சொல்லி பதஞ்சலி விருதாஜலம்னு விருதாஜலம் ரெட்டியாரோட மரியாதைக்குரிய மிக மூத்த வழக்கறிஞர், 96 வயசு வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தார். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவர். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் அவரை தாண்டின ஒரு ஆள் கிடையாது. அவரோட பையங்க அவங்க அப்பா அளவுக்கு ஒரு டவரிங் பர்சனாலிட்டியாக இருக்குது. நீங்கள் அவரை மாதிரி நீங்கள் கொண்டு வந்து போட்டிருந்தீங்கன்னா தர் இஸ் சம் மீனிங். ஆனால் நீங்கள் செய்யறது எல்லாமே உங்கள் கட்சிக்கு சாதகமாக, நீங்கள் வந்து HRNC கமிட்டியாக அதில் வந்து இவங்களுக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையே மாற்றி பேசுகிற சுக்கி சிவம், அப்புறம் நம்மக்கிட்டே இருந்து பிச்சுட்டு ஓடி போய் கட்சியை விட்டு நீக்கினோன்னே போன நம்ம அண்ணன் ஒருத்தர், அவர் இவங்களுடைய மவுத் பீஸாக பேசுகிற ஒன்றிய அரசு, ஏன்னா எந்த சுயம்சேவக்காக ஒன்றிய அரசுன்னு பேசுவானான்னு தெரில, பேசக்கூடிய நம்ம அண்ணன், இவங்களுக்கு யார் யாரெல்லாம் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள அறநிலைத்துறை, கல்வித்துறை, அதில் எல்லாத்தையும் விட பாருங்கள். ஆபாசமாக பேசுகிறதையே தன்னுடைய முழு நேர தொழிலாக வச்சுட்டுருக்கிற திண்டுக்கல் லியோனி அவரை கொண்டு வந்து பாடநூல் கழகத்துக்கு கொண்டு வந்து போட்டாச்சு. சுபவி அதுவும் இந்த கள்ளக்காதல்ங்கிறதையே வந்து அது ஏன் அவருக்கு அவ்வளோ கோபம்னு தெரியல. யாருக்கோ இப்போ வளையாப்பு நடந்துதான், சுபவி வந்தாரான்னு வேறு சோஷியல் மீடியாவில் அந்த வளையாப்புக்கு அந்த லேடியை பார்த்து கேட்குறாங்க. என்னென்ன புரிய மாட்டேங்குது. நம்ம அப்டேட்டடாக இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். நம்மளுக்காக தெரியலையா, அது யார் ஏதோ ஒரு மலர்னு சொல்லி வளகாப்பு சுபவி வந்து சுபவி செட்டியார் வந்தாரா அப்படின்லாம் வேற கேட்டிருந்தாங்க. அது எல்லாம் அப்புறம் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லிட்டோம், நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த சுபவி கள்ளக்காதலையே வந்து அது என்னது திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நகாசு வேலை செய்கிறவர் அவர் தான் சமூக நீதி கமிட்டி. அதுக்கப்புறம் இவர்
புது அவதாரம் செந்தில் பாலாஜியை போய் மனிதனை உரிமைன்னு போய் பார்த்தாரு பாருங்க. தினைக்கும் இந்த கூலிங் கிளாஸை போட்டு மலைக்கல்லன் மாதிரி, மலைக்கல்லன் சினிமாவில் வரா மாதிரி, எம்ஜிஆர் வரா மாதிரி கூலிங் கிளாஸை போட்டு கேமரா டிவியில் உட்காடுறவர், ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா டிவி போட்டி திறந்தீங்கன்னா வருவார் பாருங்க, கண்ணதாசன், அவர் தான் மனித உரிமை ஆணையம். இத்தனை விஷயங்களை இவங்க செஞ்சுட்டு இவங்க தான் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் பிஜேபி வந்து சங் பரிவார் இயக்கம் வந்து அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புகுத்துறதுக்காக என்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நம்மளை ஏசுவாங்க. தான் திருடி பிறரை நம்பாங்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழர் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் என்னென்னலாம் கூத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ராகுல் காந்தியும் இந்த ஒத்து ஊதுவாங்கல்ல, நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஒத்து ஊதுற மாதிரி இவருக்கு ஒத்து ஊதி, இவங்க வந்து ரெண்டு பேருமே தவறான பாதையில் போகிறாங்க. தேசிய அளவில் இவராக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஸ்டாலினாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே தே ஆர் கோயிங் ட்ராவலிங் ஆன் த ராங் பாத் அப்படிங்கிறது தான். இந்த ஜின்னாவோட விஷயங்கிறது உடனடியாக தலையிட்டு நீக்குவாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதில் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் இரண்டு அப்பாயின்மெண்ட்டில் இப்போ சர்ச்சைக்குரியதாக ஒன்று பார்க்குறாங்க. ஒன்று வந்து இப்போ நீங்கள் சொன்ன ஹசன் அலி ஜின்னா, அவர் சார்ந்த மதம் ப்ள அதுக்கான அந்த குற்றவியல் இதில் அவருக்கு இயக்குநராக கொடுத்துருக்காங்க. 2-3 நாட்களுக்கு முன்னால மைனாரிட்டி ஆணையத்தினுடைய அவரு அந்த பாதிரியார் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பாதிரியார் தான் வந்து வீடியோ வந்து வைரலா போன ஒரு வீடியோ, கல்வி திட்டத்துல மதமாற்றத்தை, அதுவும் கிறிஸ்துவ மதமாற்றத்தை எப்படி ஊக்குவிக்கிறதுங்கிறத நான் தான் பாடத்திட்டத்துல கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. அதாவது பாருங்க, இவங்களுடைய இவர் ஸ்டாலின் வந்து தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை கொள்ளிக்கட்டையை எடுத்து தெரியாமல் வந்து அறியாமையினால, ஏன்னா அவர் இப்போ வந்து பார்த்தா அவர் எல்லாரும் தத்திங்கிறாங்க, எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஏற்ப அவர் ஒன்றும் தெரியாமல் செயல்படுறாரா இல்லை தெரிஞ்சே தான் வேட்டு வைக்கிறாரா சொசைட்டியோட இன்டகிரேஷன் சொல்லலை, மற்றவங்க சொல்கிறத நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு தான் நானும் சொல்கிறேன், எனக்கும் புரியலன்னு தான், கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நானும் சொல்கிறேன், அவரை தத்தின்னு சொல்கிறாங்களேன்னு தான் நாமளும் சொல்கிறோம். அதில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, மதமாற்றத்தையே தன்னுடைய தொழிலாக வச்சிருந்து லயலா காலேஜில் இந்த மதமாற்றத்துக்கு இப்போ இந்த இதுலேயே எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளேயே கொண்டு போய் நச்சுத்தன்மையை புகுத்தினவர் தான் இந்த ஜோ அருண். அவர் தான் வந்து மைனாரிட்டி கமிஷன் சேர்மனாக பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு சக்ஸஸாக வராரு. இவருடைய இந்த குற்றவியல் சட்டத்தெல்லாம் நீங்கள் இந்த ஜின்னாட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, இந்த குண்டுவெடிப்பு கேஸ்லேருந்து வேலூர் வெள்ளையப்பன் ஆடிட்டர் இவர் நம்ம ஆடிட்டர் ரமேஷ், திருச்சி டாக்டர் ஸ்ரீதர், எத்தனையோ பல்வேறு கொலை வழக்குகள், இப்போ நம்ம கோயம்புத்தூரில் சசிகுமார் அவங்க மரணம் வரைக்கும் ஊர்பட்ட கொலை கேசுகளை இவங்க எப்படி இவர் இந்த அசன் ஜின்னா எடுத்துகிட்டு போகிறாரு, இல்லை ஒருவேளை இதை வந்து அழுத்தம் வந்து வேற யார்கிட்ட இந்த வந்திருக்கு, இதெல்லாமும் நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்கிறது தான். இப்போ ரெண்டு அப்பாயின்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன, இதுக்கு உள்நோக்கம் இருக்குங்கிறேன், உள்நோக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா ஜோ அருண் என்ன சொல்கிறாரு, நான் தான் மதமாத்திர வேலையே செஞ்சேன் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. இப்போ ஜின்னா எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தொக்கி நிற்கிது. அதனால் இது வந்து தமிழக அரசு இந்த விபரீத முடிவுகளை கைவிடணும்.